ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். 2009 நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்த ஒரு போல்டான டிசிஷன், இல்லைனா போல்டான மூவ் எப்படி ஹிஸ்ட்ரியே மாற்றுச்சுன்னு சொல்லி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த டிவிடியை வந்து டெலிவரி பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அது நல்லா போயிட்டு இருந்துச்சு, பட் ஆனால் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்ததுனால அவங்க வந்து ஸ்ட்ரீமிங்க்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. சரி ஓகே, ஸ்ட்ரீமிங் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ஏன்னா ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணாலும் நிறைய இடத்துல வந்து அது பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு, ஏன்னா நம்ம வந்து ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு சேஞ்சை கொண்டு வரும், மற்ற இடத்துல எதுவும் பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஷியஸாக இருப்போம், ரொம்ப கான்ஷியஸாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த டெஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஜயண்ட் மிஷின் வச்சுருந்தாங்க, அதனால தான் வந்து ஸ்கேலை பார்க்க முடியல. இது ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு அவங்களுக்கு. இது எப்படி தான் அது ஸ்ட்ரீமிங்கை மாற்றுறது, இந்த ஆர்கிடெக்சர் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி அவங்க குழம்பி போயிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு ஜாயிண்ட் மிஷின் வச்சுப்போமே, அந்த ஜாயிண்ட் மிஷினில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணும், கம்ப்ளீட்டாக டிப்ளாய் பண்ணும். இன்னொரு விஷயம், மற்ற எந்த ஃபியூச்சரும் வந்து அதை இம்பாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு இம்பாக்ட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இதனால வந்து டைம் எடுக்கும், ஸ்கேலே ஆக முடியல. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. இந்த சேலஞ்சை வந்து அவங்க எப்படி பிரேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போல்டாக முடிவெடுக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னென்னா, ஓகே இந்த ஜாயிண்ட் மிஷினை, இந்த மோனோலித்திக் ஆர்கிடெக்சரை நம்ம வந்து குட்டி குட்டியாக பிரிக்கலாம், ஸ்மாலர் இண்டிபெண்ட் மைக்ரோ சர்வீஸாக நம்ம வந்து பிரிக்கலாம், இண்டிபெண்ட் டிப்ளாயபிள் மைக்ரோ சர்வீஸாக நம்ம பிரிக்கலாம். ஸோ தட் இட் கேன் ஸ்கேல். நான் ஒரு விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணும்போது சர்ச் சர்வீஸை நான் வந்து இம்பாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, தனியாக ஓடிக்கிட்டு இருக்கோம், இது வந்து தனியாக ஓடிட்டு இருக்கோன்ற ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு பேரும் அவங்க வந்து வைக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் மைக்ரோ சர்வீசஸ். 2009 இதை காயின் பண்ணாங்க, இந்த டேர்மை வந்து காயின் பண்ணாங்க மைக்ரோ சர்வீசஸ். தாங்கிட்ட இருந்த அந்த ஜாயண்ட் ஆர்கிடெக்சரை, மோனோலித்திக் ஆர்கிடெக்சரை குட்டி குட்டியாக பிரித்து இந்த மைக்ரோ சர்வீசஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க நினச்ச மாதிரி டிவிடியிலேருந்து ஸ்ட்ரீமிங்க்கு அவங்களால மூவ் பண்ண முடிஞ்சுது, அதுக்கப்புறம் அவங்களால ஸ்கேலும் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி 2009 எடுத்த முடிவு தான் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி. எல்லாரும் மைக்ரோ சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜாயண்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இ காமர்ஸ் இருந்தாலும் சரி, ஹெல்த் கம்பெனியாக, பேங்கிங்காக, எல்லா இடத்துலையும் மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து ஜாயிண்ட் கம்பெனில இருந்து எல்லாருமே வந்து மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் மோர் அஜைல் அண்ட் ஸ்கேலபிள். ஸோ ஸ்டார்ட் அப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேலப் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து ஸ்கேலப் ஆகி அதுக்கப்புறம் ஜாயிண்ட் கம்பெனியாக மாறணும் அப்படின்றதுக்கு இந்த மைக்ரோ சர்வீஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மூவியோ சீரீஸ் வாட்ச் பண்ணும்போது இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்ஜின் ரொம்ப அழகாக இருக்கு, இந்த அல்காரதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ப்ளஸ் நம்ம இதுக்கு பின்னாடி பவர் ஆஃப் மைக்ரோ சர்வீஸும் இருக்குன்னு சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்டோரியை படிக்கும் போது, 2009 இவங்க எடுத்த முடிவு வந்து அவங்க கம்பெனியே தலைகீழாக மாற்றிடுச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.